நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்தா ஷார்ட்கட் எடுத்து பார்க்க போகிறோம். இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தொகை அது எவ்வளோன்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த குறிப்பிட்ட தொகை வந்து ஒரு 2 மடங்காகவோ இல்லை 4 மடங்காகவோ இல்லை ஒரு 5 மடங்காகவோ மாறுது. இந்த மடங்காக மாறுறதுக்கு வந்து எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு கொஷினில் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா இந்த ஆண்டுகளுக்கு இத்தனை மடங்காக மாறுதுன்னா அதுக்கான வட்டி வீதம் வந்து எவ்வளவோ அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா வட்டி வீதம் கொடுத்துருப்பாங்க, ஆண்டுக்கு பதுவாக வட்டி வீதம் கொஷினில் கொடுத்துருப்பாங்க. வட்டி வீதம் கொடுத்துட்டு இவ்வளோ வட்டி வீதத்தில் இந்த தொகை வந்து 2 மடங்காகவோ அல்லது 3 மடங்காகவோ மாறுது அப்படின்னா அதுக்கான காலம் வந்து எவ்வளோ அப்படின்ட்டு கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் வந்து ஷார்ட்கட் வந்து ஒரே ஷார்ட்கட் தான் நமக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ முதல் கொஷின், ஒரு குறிப்பிட்ட தொகை 8 ஆண்டுகளில் எந்த வட்டி வீதத்தில் 2 மடங்காக மாறும், 8 ஆண்டுகளில் எந்த வட்டி வீதத்தில் 2 மடங்காக மாறும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 2 மடங்கு அப்படின்னா 100ங்கிற நம்பர் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும், 3 மடங்கு அப்படின்னா 200ங்கிற நம்பர், 5 மடங்குன்னா 400ங்கிற நம்பர், 10 மடங்குன்னா 900 அப்படிங்கிற நம்பர். ஸோ எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்களோ அதிலிருந்து 1 மைனஸ் பண்ணி வரக்கூடிய நம்பருக்கு இல்லையா, அது கூட 2 சைபர் ஆட் பண்ணிக்கணும். இதுதான் இந்த ஷார்ட்கட்கான கான்செப்ட். இந்த கொஸ்டினில் வந்து 2 மடங்கு அப்படின்னு கொடுக்குறதுனால நம்ம வந்து 100 எடுத்துக்கலாம். 100 எடுத்துட்டு என்ன நம்பர் வந்து கொஷினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை டிவைட் பண்ணிட்டா, ஸோ இந்த சமுக்கான வட்டி வீதம் 12 ஆண்டுகள், இவ்வளோதான் ஆன்சர். ஸோ என்ன எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து 1 கம்மி பண்ணிக்கணும். அது இதே டைப்பில் ஒரு கொஷின் குரூப் 1 2017 கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் என்னென்னா, ஒரு தொகை ஆண்டிற்கு 8% தனி வட்டி வீதத்தில் அத்தொகையை போன்று 2 மடங்காக மாற எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஷினில் ஒரு குறிப்பிட்ட தொகை 8 ஆண்டுகளில் எந்த வட்டி வீதத்தில் 2 மடங்காக மாறும். ஸோ இங்கே ஆண்டு கொடுத்து வட்டி வீதம் கேட்குறாங்க, இங்கே வட்டி வீதம் கொடுத்து ஆண்டு கேட்குறாங்க. ஸோ எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மெத்தடு வந்து ஒரே மாதிரி தான் வரும். ஸோ 2 மடங்கு அப்படிங்கும்போது என்ன பண்ணணும், 100ங்கிற நம்பர் வந்து எடுத்துக்கணும். ஸோ 100 டிவைடட் பை இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வட்டி வீதத்தை டிவைட் பண்ணிட்டா இதுக்கான காலம் வந்து எவ்வளோ அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிரும், 12 ஆண்டுகள். இதுக்கான காலம் வந்து 12 ஆண்டுகள். ஒரு தொகை தனி வட்டி வீதத்தில் 15 வருடங்களில் 4 மடங்காகிறது எனில் வட்டி வீதம் எவ்வளவு அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 4 மடங்கு அப்படின்னா 300 டிவைடட் பை கொடுத்துருக்கக்கூடிய அந்த வருஷம், கொடுத்துருக்கக்கூடிய அந்த வருஷம். ஸோ டிவைட் பண்ணோம்னா 20% வட்டி வீதம் வந்து நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும், அவ்வளோதான். ஒரு அதிகபட்சம் ஒரு 2 செகண்ட் ஆகும் இந்த சமக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு. அடுத்த கொஷின், ஒரு தொகை தனி வட்டியில் 6 ஆண்டுகளுக்கு கொடுக்கும்போது தனி வட்டி அந்த தொகையில் பாதி எனில் வட்டி வீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தனி வட்டி அந்த தொகையில் பாதி. ஸோ இங்கே வந்து மடங்கு கொடுக்கல, 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு அப்படின்னு மடங்கு கொடுக்கல, பாதின்னு கொடுத்துருக்காங்க. பாதின்னு கொடுத்தாங்கன்னா 6%, 6%னா 50ங்கிற நம்பர் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ பாதினா 50, கால் பங்குனா 25, முக்கால் பங்குனா 75. ஸோ 50 டிவைடட் பை 6, 25 பை 3, இதை சிம்பிளிஃபை பண்ணுன்னா 25 ல் 3 8 வாட்டி வகை வரும், 8 3 24, பேலன்ஸ் 1, 8 1/3%. அடுத்த கொஷின், ஒரு தொகையின் தனி வட்டி 3 வருடங்களில் அத்தொகையில் கால் பங்கு எனில் வட்டி வீதம் எவ்வளவு. ஸோ கால் பங்கு அப்படின்னா 25, கொடுத்துருக்கூடிய நம்பரை டிவைட் பண்ணிட்டால் அந்த சமக்கான ஆன்சர் 8 1/3%, அவ்வளோதான்.